ஓம் மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களே இந்த வீடியோ மூலமாக ஜோதிடர்களுக்கு சவால் விடக்கூடிய சில அம்சங்கள் இந்த காலத்தில் அல்ல எந்த காலத்திலும் இருந்து வந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் அதுல குறிப்பாக இந்த காலத்து சம்பவங்களை பத்தி சொல்லுகிற போது கல்யாணம் இந்த கல்யாணம் என்பதை எதை கல்யாணம்னு சொல்கிறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் இருப்பதை நாம் உணர முடிகிறது எப்படி அதான் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் காதலிக்கிறாங்க மனப்பூர்வமாக ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுது ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க வராங்க ஈவினிங்கில் போகும்போது மட்டும் அவங்கவங்க வீட்டுக்கு அவங்கவங்க போகிறாங்க ஆனால் உள்ளத்தால் இருவரையும் ஒருவரை ஒருவர் சுமந்து கொண்டு வாழுகின்ற சூழல் இருந்துக்கிட்டே இருக்குது இதை கல்யாணம்னு சொல்லட்டுமா இல்லை இதே போல் இன்னும் சிலது இதுக்கு மேலே ஒருபடி போய் கல்யாணம் பண்ணி கொள்வதாகவே ஒருவரை ஒருவர் சத்தியம் செய்து கொண்டு நான் உனக்கு எனக்கு நீ என்று சொல்லக்கூடிய இயல்புகளோடு வாழக்கூடிய காட்சிகள் இருக்குது அப்போது இது மனசால மட்டும் இல்லை அதையும் கடந்து ஒருபடி முன்னே சென்று வாழ்வதற்கு தேவையான திட்டங்களை தீட்டக்கூடிய அந்த முன்னேற்பாடுகளுக்கு கூட அவங்க மனசு போயிடுது இதை கல்யாணம்னு சொல்கிறதா தெரியல இல்லை இன்னும் ஒருபடி முன்னாடி போனீங்கன்னா இப்படி எங்கோ பறந்து வளர்ந்து என்று தெரியாதவர்கள் எங்கோ மீட் பண்ணுறாங்க சந்திக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஒத்துப்போகுது ஆக ரெண்டு பேர் பக்கத்துலேயும் சொல்கிறது கூட இல்லை அவங்க ரெண்டு பேருமே நாம் ரெண்டு பேர் வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் முடிவு பண்ணலாமே என்று சொல்லக்கூடிய நியதிகளில் ரெண்டு பேரும் ஒன்றா ரூம் எடுத்துக்கிறாங்க வீடு எடுத்துக்கிறாங்க தங்குகிறாங்க வாழ்கிறாங்க இயல்பாக கணவனும் மனைவியும் ஒன்றாக வாழுவது எப்படி இருக்குமோ அது போன்ற வாழ்க்கையை இவர்களும் வாழுகிறார்கள் இதை கல்யாணம்னு சொல்கிறதா தெரியலை இல்லை ஏன் கல்யாணம்னா என்ன எது எதைத்தான் நம்ம கல்யாணம்னு ஒத்துக்கிறது அப்படின்னு கேட்டால் இப்போது ஒரு கார் வாங்குகிறோம் அந்த காரை வந்து கடைக்காரை நமக்கு விற்கிற போது கம்பெனிக்காரன் விற்கிற போது இந்த காரோட எல்லா விஷயத்தையும் சொல்லி இது ஆயிரத்தில் சர்வீஸ் பண்ணணும் ஐயாயிரத்தில் சர்வீஸ் பண்ணணும் பத்தாயிரத்தில் பண்ணணுங்கிற ஒரு ரூல்ஸ் போட்டு நம்மக்கிட்ட காரை ஒப்படைக்கிறாங்க நாமளும் என்ன பண்ணுறோம் அந்த கட்டளைகளை மீறாமல் அந்த காரை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறோம் அதை விட அந்த கார் ரோட்டில் ஓட்டுகிற போது சில இடங்களில் சில வேகத்தில் தான் போக முடியும் அதை மீறி போக முடியாது அப்படிங்கிற கட்டளைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில இடங்களில் ஒன்மையில் போக முடியும் எதிரில் ஆள் வரக்கூடாது அப்படிங்கிற கட்டளைகள் மதித்து நடந்துக்கிட்டு இருக்கோம் இதுவும் அதே போல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இந்த கட்டுப்பாட்டுக்குள் நடக்கக்கூடிய விஷயத்தைத்தால்தான் ஆக்சிடென்ட்ஸ் இல்லாமல் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது வாகனங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த கல்யாணம் என்று சொல்லக்கூடியது எதை திருமணம் என்று எடுத்துக்கொள்வது எந்த திருமணத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது இதில் தான் நிறைய தொல்லைகள் வருது என்னன்னு கேட்டால் இப்படியெல்லாம் கட்டுப்பாடுகள் வச்சு சமய சந்தர்ப்பங்கள் பார்த்து நாள் நட்சத்திரங்கள் ஒருத்து பெற்றோர்களும் மற்றார்களும் பெரியோர்களும் ஒன்று கூடி கழுத்தில் தாலி கட்டி திருமணம் செய்து கட்டளைகளின் அடிப்படையில் சம்பிரதாயத்தின் அடிப்படையில் வாழ்க்கை துவங்குகிற போது கூட கல்யாணத்துக்கு பின்னாடியும் அங்கே டைவர்ஸுக்கு போகிறாங்களே என்ன பண்ண முடியும் அப்ப இந்த இடத்துல கட்டுப்பாடுகளும் கட்டளைகளும் பயனில்லை என்று சொல்லக்கூடிய கோட்பாடு வந்துருது அப்ப கல்யாணம்னா எதை சொல்றது அம்மா அப்பா பார்த்து அவங்களே பார்த்து பேசி முடிச்சு வைக்கிறது கல்யாணமா இல்லை நாள் நட்சத்திரம் பார்த்து அந்த மௌஹூர்த்த நாள் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி மூன்று தேவதைகளும் வந்து ஆசீர்வழங்கக்கூடிய ஒரு நாளை குறிக்கிறமே ரெண்டு பேர் ஜாதகப்படி நாள் நட்சத்திரத்தின்படி அந்த நாளை திருமண நாளை ஒத்துக்கொள்ளுவதா என்று கேட்டால் இதில் தான் ஒவ்வொன்று சம்மந்தப்பட்ட விளக்கத்துக்கு நம்ம வர வேண்டியது இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து சில பண்பாடுகளை சுமந்து கொண்டு மனதில் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற தத்துவத்தில் இருக்கிறோம் உதாரணமாக நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் கேளுங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காதலிக்கிறாங்கன்னு முதல்ல சொன்னேன் ஆமாம் காதலிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போகிறோன்னே இதெல்லாம் எங்களோட அனுபவத்தில் எங்கள் எங்களை தேடி வர்றவங்க மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட செயல்கள் எங்களை தேடி வர்றாங்க காதலிக்க ஆரம்பித்த உடனேயே ஒரு இரண்டு ஆண்டுகள் ஓராண்டுகள் சென்ற பிற்பாடு ரெண்டு பேர் ஜாதகத்தையும் கொண்டு வந்து கையில் கொடுத்து எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வரைக்கும் போவோமா கல்யாணம் ஆனால் நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறது அவங்களே ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் அதுபோல் சில பேர் இன்னும் ஒருபடி முன்னாடி போய் நம்ம கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு வீடு கட்டணும் அப்படி போகணும் இப்படி போகணும் திட்டங்கள்லாம் போட்டாச்சு இத்தனை குழந்தைகளை பெற்றுக்கணுங்கிற அளவுக்கு பேசி முடித்தாச்சு அவர்களும் ரெண்டு பேர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசியர்கிட்ட வந்து எங்களுக்கு கல்யாணம் எப்போ யோகம் வருது எப்போ பண்ண நல்லா இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ அவங்க மனப்பூர்வமாக எண்ணி பார்த்தார்களே தவிர அவர்கள் திருமணம் செய்து கொண்டதாக பொருள் இல்லை ஏனென்றால் அவர்களும் அடுத்த செக்டாருக்கு நகர்றாங்க இவ்வளவு ஏங்க ரெண்டு பேரும் ஒன்றா வீடெடுத்து கணவன் மனைவி போலவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆணும் பெண்ணும் கூட ஒரு சில மாதங்கள் சில வருடங்கள் ரெண்டு மூன்று ஆண்டுகள் நான்கைந்து ஆண்டுகள் ஒன்றாக இருந்த பிற்பாடு கூட எங்களை தேடி வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதோ ஒரு நல்ல நாள் கொடுங்கன்னு தான் கேட்டால் வராங்க முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது எங்கள் ஜாதகத்தில் உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கிற காலம் எப்பொழுது வருகிறது தசாபுத்திகளின் படி அந்த காலத்தை பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல நாள் குறித்து கொடுங்கள் நாங்கள் இருவரும் பெற்றார் ஊற்றார் மற்றார் ஆசிகளோடு திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம் என்று வருகிற காரணத்தால் அப்படி அவர்கள் இருவரும் வாழ்கிறார்களே அது திருமணம் அல்ல அது அவங்களா ஒத்துக்கிறாங்க அதனால தான் அவங்க கல்யாண கல்யாணத்துக்கு நேரம் பார்க்க ஜோசியர் தேடி வராங்க அப்போ எதை திருமணம் என்று எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம் பெரியவர்களை விட்டுவிடுங்கள் பிள்ளைகளை பெற்றவர்களை விட்டுவிடுங்கள் பிள்ளைகளாகவே இருக்கக்கூடிய காதலிக்கக்கூடியவர்கள் ஒன்றாக வாழக்கூடியவர்கள் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களே கூட ஒத்துக்கொள்ளுகிற ஒரு செய்தி என்னவென்று கேட்டால் திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் அது தாளி கட்டி நாம் உட்கார்ந்து மனமேடையில் ஏற்றுக்கொள்ளுகிறோமே அதைத்தான் திருமணம் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை அப்போது ஜாதகப்படியே நம்ம என்ன சொல்கிறோம் இந்த திசை இந்த புக்திகளும் இந்த உழு்சித்தரமும் இதெல்லாம் வருகிற போது திருமண வாய்ப்புகள் வரும் கோச்சாரத்தில் குரு இப்படி வந்தால் திருமணம் வரும் கோச்சாரத்தில் ராகுவும் குருவும் கிராஸ் பண்ணுகிற போது திருமணம் வரும் இப்படியெல்லாம் ஒரு கோட்பாடுகளை வைத்து தான் திருமணத்தை சில பேருக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம் அதன்படி நடத்தி கொள்ளுகிறார்கள் இதைத்தான் இந்த தம்பதிகள் அல்லது இப்படியெல்லாம் இளம் பிள்ளைகள் காதலிக்கு துவங்கி தனியாக பிரிந்து வீட்டுக்கு சொல்லாமல் அவர்களாகவே வாழ்ந்து முடித்து கடைசியாக திருமணம் செய்து கொள்ள விரும்புகிற போது கூட அவர்களும் எங்களை போன்ற பெரியவர்களிடம் வந்து உட்கார்ந்து பேசி தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ கல்யாணம் என்பது எது என்று எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே பேரண்ட்ஸோட பெற்றோரோட மற்றவரோட ரொம்ப உட்கார்ந்து பேசி அந்த ஆசீர்வாதங்களோடு ஒருவரையொருவர் பிடித்து கொண்டு மாலைகளோடு ஒரு வெக்கி தலைகுணிஞ்சி அந்த அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து ஒரு வாழ்க்கையை துவங்குறாங்களே இதைத்தான் திருமணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது இது நீங்கள் தமிழ் முறைப்படி செய்து கொண்டாலும் சரி அல்லது சாஸ்திர முறைப்படி செய்து கொண்டாலும் சரி அந்த இருவரும் ஒருங்கிணைந்து ஒரு பத்து நூறு பேர்களுக்கு முன்னாடி சமூகம் எண்களை மாப்பிள்ளையாகவும் மணமகளாகவும் ஏற்றுக்கொண்டது நாங்கள் இன்று முதல் தனி கொடுத்தனம் பண்ணலாம் எங்கேயும் போகலாம் வரலாம் எங்களை யாரும் கேட்க முடியாது நாங்கள் இருவரும் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த நகர்வுக்குள் நுழைந்து விட்டோம் நாங்கள் இனிமேல் எதையும் செய்து கொள்வோம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வோம் நன்றாக இருப்போம் என்று முடிவெடுக்கின்றார்களே அந்த தருணத்தை தான் நாம் திருமணம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது இப்படிப்பட்ட அதாவது இது எதுக்கு இந்த டாபிக் எடுத்துன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் தேடி வர்றவங்களே லவ் பண்ணுற போதே ஜாதகம் பார்க்குறாங்க அல்லது ரெண்டு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுமானு ஜாதகம் பார்க்குறாங்க லிவிங் டுகெதர்னு ரெண்டு மூணு வருஷம் இருந்துட்டு வந்துட்டு எங்களுக்கு கல்யாண நேரம் பார்த்து கொடுங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்க்குறபோது திருமணத்தை எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம் பெரியவர்கள் இல்லை காதலித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் திருமணம் என்பது எது என்று கேட்டால் தாலிகட்டி கட்டி ஒன்றாகச் சேர்ந்து அன்று முதல் துவங்குகிற வாழ்க்கை ஒன்றே திருமணம் அதற்கு முன்பு மனதால் அணை இணைந்திருந்தாலும் சரி உடலால் இணைந்திருந்தாலும் சரி உள்ளத்தால் பகிர்ந்திருந்தாலும் சரி இவைகளெல்லாம் திருமணமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற பொருள் இதில் உள்ளடங்கி இருக்கிறது வாழ்க மீண்டும் சந்திப்போம் நன்றி